அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாதனை பூக்கள் யூடியூப் சேனல். குரூப் டூ மெயின்ஸ்க்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அதுக்கான வீடியோஸும் நாங்கள் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி தொழில் சார்ந்த நோய்கள் மற்றும் விழிப்புணர்வு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் சார்ந்த நோய்கள்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட தொழிலில் அல்லது தொழிலகங்களில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் உடல்நல பாதிப்பை தான் தொழில் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். விஷத்தன்மை கொண்ட உலோகங்களின் பயன்பாடு தான் இதற்கான முக்கிய காரணம். விஷத்தன்மை கொண்ட அந்த உலோகங்களில் முதல் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா காரியம்னு சொல்லக்கூடிய லெட். லெட்டோட யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுது. இருந்தும் நம்ம அதை முதன்மை பயன்பாட்டில் வச்சுருக்கோம். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். குறைந்த கொதிநிலை, எளிதில் உலோகமாகும் திறன், எளிதில் ஆக்சிஜன் ஏற்றம், அரிப்பு தன்மையற்றது, இந்த காரணங்களால் நாம் அது விஷத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் அதோட பயன்பாடு ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால முதன்மை பயன்பாட்டாக நம்ம அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். ஓகே, இப்போ என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல தோல் புற்றுநோய் அப்படிங்கிறது. தோல் விரைப்பை மற்றும் பிற உறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் ஏற்படும் இந்த தோல் புற்றுநோய். இதற்கான காரணம் தார், நிலக்கரி, தூசு மற்றும் சில வகையான எண்ணெய், இந்த காரணங்களால் இந்த தோல் புற்றுநோய் ஏற்படும். அடுத்ததாக பார்க்க போகிறது நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய் வந்து வாயு தொழிற்சாலை, ஆஸ்பெஸ்டால், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் நுரையீரல் புற்றுநோய்க்கான ரொம்ப முக்கியமான காரணி. ஆஸ்பெஸ்டால் தொழிற்சாலை, குரோமியம் மற்றும் கதிர்வீச்சு தொழிற்சாலையில் பணிபுரிவோர்கள் அதிகமாக இந்த நுரையீரல் புற்றுநோயில் பாதிக்கப்படுறாங்க. இந்த தொழிற்சாலைகளோட நேம்லேயே இருக்க இதுக்கான காரணிகளும் என்ன அப்படின்ட்டு, நிக்கல் குரோமைட், ஆஸ்பெஸ்டால், நிலக்கரி, தார், புகையிலை மற்றும் கதிர்வீச்சு பொருட்கள். இந்த பொருட்கள் கூட அதிகமாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஆர்சனிக் பெரிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோப்ரோபைல் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோப்ரோபைல் எண்ணெயினால் இந்த நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக சிறுநீர்ப்பை புற்றுநோய். முதன் முதலாக தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிறுநீர்ப்பை புற்றுநோய் ஏற்படுறது அப்படிங்கிறது 1995 கண்டறியப்பட்டிருக்கு. எந்த தொழிற்சாலை அப்படின்னா அணிலின் தொழிற்சாலையில் பணியாளர்கள்கிட்ட இந்த ஒரு பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னா அரோமேட்டிக் அமைன்கள்னால தான் இந்த புற்றுநோய் ஏற்படுது. லாஸ்ட் ஒன் இரத்த புற்றுநோய். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று தான். இந்த இரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது நம்ம இதை கண்டுபிடிச்சி இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் மறுபடியும் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வெளிப்பாட்டிற்கு உட்பட்டு நிறுத்தப்பட்ட பிறகும் மீண்டும் ஏற்படும் இந்த இரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது. இதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னா பென்சால், நீண்ட நேர கதிர்வீச்சு, இந்த காரணங்களால் இந்த இரத்த புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் ஒன் தோல் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரசாயன தொழிற்சாலைகள், சாய தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட இந்த அலர்ஜி காரணமாக தோல் நோய்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் அமிலங்கள்னால தான் அலர்ஜிஸ் ஏற்பட்டு தோல் நோய்கள் ஏற்படுது. இதுக்கான விழிப்புணர்வை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாதுகாப்பான உடைகள் வழங்குறது மூலிமா இதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு சிறந்த விழிப்புணர்வாக இருக்கும். பாதுகாப்பான வழிமுறைகள், தேவையான நேரத்தில் சரியான மருத்துவ உதவி கொடுப்பதன் மூலியமாகவும் இதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். தீங்கு விளைவிக்கும் சூழலை அகற்றுதல், தொழிலாளர்களின் சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு வலுப்படுத்துதல், இந்த காரணங்களால் நம்ம கண்டிப்பாக தொழில் சார்ந்த நோய்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அதை கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணி பயனடையலாம். அண்ட் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸும் நெக்ஸ்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சாதனை பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.